வணக்கம். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளோட தேர்தல் நவம்பர் 19 நடக்குது. இதற்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 26 நவம்பர் 2 வரை நடக்குது. இன்னைக்கு திமுக அதிமுக வேட்பாளர்கள் தங்களோட வேட்புமனுக்களை தாக்கல் செஞ்சாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலிருந்து வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கட்சியின் தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ ஃபார்ம் பி எனப்படும் ஒப்புதல் கடிதத்தை கொடுத்தாதான் அந்த கட்சியோட சின்னம் அந்த வேட்பாளருக்கு வழங்கப்படும். அதில் கட்சி தலைவரோ அல்லது பொதுச் செயலாளரோ கையெழுத்து போட்டிருக்கணும். ஒருவேளை இந்த ரெண்டு பேராலையும் கையெழுத்து போட முடியல அப்படின்னா அந்த அதிகாரத்தை வேற ஒருவருக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா செயற்குழுவோ அல்லது பொதுக்குழுவையோ கூட்டி ஒரு முடிவெடுத்து அந்த தகவலை தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் தேர்தல் கமிஷன் ஃபார்ம் பியில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நபர் கையெழுத்து போடலாம் அப்படின்னு அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிற காரணத்தினால இன்னொருத்தருக்கு இதை மாற்றி கொடுக்குற நிலைமை இல்லை. 1989 அதிமுகவோட இந்த ஃபார்ம் பியில் முதல்வர் ஜெயலலிதா மட்டும்தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. வேற யாருமே இது வரைக்கும் கையெழுத்து போட்டதில்லை. நடக்க போகிற மூன்று தொகுதிகளோட தேர்தலுக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு ஃபார்ம் பி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் பியில் ஜெயலலிதா அவர்களின் கையெழுத்து இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய விரல் ரேகை பதியப்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட பேராசிரியர் பி பாலாஜி இந்த விரல் ரேகைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கார். அப்பல்லோ மருத்துவமனையோட மருத்துவர் பாபு அப்ரஹாம் அப்படின்றவர் இதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டிருக்கார். அதில் ஒரு மெடிக்கல் டேர்ம் குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரிக்கியோஸ்டோமி அப்படின்ற ஒரு சிகிச்சையில் இருக்கிறதுனால முதல்வரோட வலது கையால் கையெழுத்து இட முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அவரோட இடது கை கட்ட விரலோட ரேகையை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த படிவத்தில் எழுதியிருக்காங்க. அது என்ன ட்ரிக்கியோஸ்டோமி அப்படின்னு நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். மூச்சு விடுறதில் ஒருத்தருக்கு வந்து சிரமம் இருக்கும்போது இந்த சிகிச்சையை மேற்கொள்ளுவாங்க. கழுத்தில் குரல் வலைக்கு கீழே ஒரு துளை போட்டு அதன் வழியாக சுவாச குழாய்க்கு ஒரு டியூபை செலுத்துவாங்க. இந்த சிகிச்சை மூலமாக அடைப்புகளையும் நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக மூச்சு விடுறதுக்கு உதவியாக இருக்கும் வாய், மூக்கு மற்றும் தொண்டை இதையெல்லாம் தவிர்த்துட்டு நேரடியாக டியூபு மூலமாகவே சுவாசிக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு முதல்ல பேசுகிறதுல சிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களால பழையபடி பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிகிச்சைக்கும் வலது கையில் கையெழுத்து போட முடியாத சூழ்நிலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். அக்டோபர் 27 அன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த படிவத்தில் தன்னுடைய விரல் ரேகையை பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த ஓரிரு நாட்களாக முதல்வர் அவர்கள் பரிபூர்ணமாக குணமடைஞ்சிட்டாரு, தீபாவளி அன்னைக்கு அவர் வீடு திரும்புவார் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் இந்த படிவத்தில் முதலமைச்சர் கையெழுத்து போடலை, விரல் ரேகையை தான் பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு நிஜமாகவே சோகமான செய்தி தான். கையெழுத்து போடுற நிலையில் கூட நம்ம முதல்வர் இல்லையா அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. முதல்வர் எப்படி கையெழுத்து போடுறாரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த படிவம் வெளியில் வந்துருச்சு. முதல்வர் அப்பலோவில் சேர்ந்து இன்னியோட 37 ஆகுது. முதல்வரோட ஃபோட்டோவோ வீடியோவோ கையெழுத்தோ இதுவரைக்கும் வெளியில் வரவே இல்லை. இதுதான் முதல்வர்கிட்டேருந்து வர முதல் ஆதாரம். ஆனால் அது வந்து விரல் ரேகையாக தான் இருக்குது, அது கையெழுத்தா இல்லை. மறுபடியும் இது பல சர்ச்சையை உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்வர் அவர்களே தன்னுடைய விரல் ரேகையை பதிவு செஞ்சாரா, இல்லைன்னா அவரோட விரலை எடுத்து வேற யாராவது பதிவு செஞ்சாங்களா அப்படின்ற கேள்வியும் எழப்போகுது. முதல்வர் அவர்கள் நலமாக இருக்காங்க, சுய நினைவோடு இருக்காங்க அப்படின்றத அவரோட கையெழுத்தை பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது.
கிடைச்சது வெறும் கைரேகை தான். ஒரு மனுஷன் எங்கே வெளியில் போனாலும் மறுபடியும் அவன் வீட்டுக்கு திரும்பும்போது தான் ஒரு மன அமைதியும் ஒரு திருப்தியும் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் ஓட்டலில் நல்லா சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ரசம் சாதம் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியே கிடைக்கும். மனுஷன் வாழ்க்கையில் அவன் வசிக்கும் வீட்டுக்கும் அவனுக்கும் மனதளவில் ஒரு பந்தமே இருக்குது. ஒரு நபர் 5 வாரத்துக்கு மேலாக மருத்துவமனையில் தங்கி இருக்கிறது மிகவும் கொடுமையான விஷயம். விரைவில் அவர் வீடு திரும்ப வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.